இந்தியா பிரிட்டன் இடையே 10,220 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பிரதமர் நரேந்திர மோடியும் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் முடிவு செய்துள்ளனர். பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான உச்சி மாநாடு காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. இந்தியா பிரிட்டன் இடையே நீண்ட காலமாக நல்லுறவு நீடித்து வருகிறது. பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்புக்காக இருதரப்பு ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இருநாட்டு பிரதமர்கள் இடையேயான உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது. அப்போது இரு தலைவர்களும் இருநாட்டு நல்லுறவை 2030 விரிவான ஒத்துழைப்புடன் மேம்படுத்துவது குறித்து விவாதித்தனர். பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் பரஸ்பரம் நட்புணர்வுடன் செயல்படுவது குறித்தும் இந்தோ பசிபிக் மற்றும் G7 அமைப்பில் இந்தியாவிற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவும் இங்கிலாந்தும் மிகுந்த ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருவதை இரு தலைவர்களும் சுட்டிக்காட்டினர். இந்தியாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையே 10,220 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது என்றும் 2030 வரை வலுவான இருதரப்பு உறவை மேற்கொள்வது என்றும் அப்போது முடிவு செய்யப்பட்டது. அதாவது இந்த முடிவின்படி அடுத்த 10 இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துதல், வர்த்தகம், பொருளாதாரம், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு, பருவநிலை, சுகாதார துறைகளில் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான இலக்கை எட்டுவதற்கு இரு தலைவர்களும் உறுதிபூண்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.